வணக்கம் பாஸ். இப்போதைக்கு நீங்க நம்ம இந்தியா கிளிச்ல கேட்க போறது தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படத்தோட சாங்ஸ் பத்தின ரிவ்யூ. குக்கு, அட்டகத்தி, திருடன் போலீஸ் இந்த படங்கள்ல நடிச்ச நம்ம தினேஷ் இருக்காருல, அவரு பாய்ஸ் படத்துல பப்ளியா ஆரம்பிச்சு இப்போ ஹேண்ட்ஸம் ஹங்கா மாறிடுற நம்ம நக்குல், அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசுல பச்சைக்கன சீட்டு போட்டு உட்காந்துற பிந்து, மாதவி எல்லாருமே இந்த ஒரு படத்துல இருக்காங்க. கதை, திரைக்கதை, இயக்கம் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டையும் அட் அ டைம் பார்த்துக்கிறது ராம்பிரகாஷ் ராயப்பா அப்படின்ற ஒரு புதுமுக இயக்குனர். எல்லாம் சரி தம்பி, பாட்டுக்கு இந்த படத்தில் யார் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கடைசியாக ஒஸ்தியில் கற்றுக்கிட்ட மொத்த விதையும் நச்சுன்னு இறங்கி சூப்பர் ஹிட்டு கொடுத்த நம்ம தமன், எஸ் எஸ் தமன். ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் தடுமாற்றம் தான், தெலுங்கு சைடில் நல்லபடியாக ஓடிட்டு இருந்துச்சு வண்டி. ஸோ இந்த படத்தில் ஆடியோ எப்படி இருக்குது? முதல் பாட்டு சட்டுன்னு என்ன, தமன் இசையில யுகபாரதி எழுதியிருக்கிற ஒரு பாட்டுங்க, ஹரிஹரசுதன் பாடியிருக்காரு. பாட்டை கேட்குறப்போ நம்ம கண்ணில் ஓடுற சீன் எல்லாமே மாண்டேஜ் காட்சிகள் தான். கண்டிப்பாக ஹீரோ ஹீரோயின் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்க, டான்ஸ் ஆடுறதே தெரியாத மாதிரி ஒரு நாலு பேர் பேக்ரவுண்டில் டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம யுகபாரதி பாடுனுச்சிங்களேன், சில பல லைன்லாம் மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள்ளே வந்து வந்து போயிட்டுருக்கோம். ஆனா இந்த ஒரு பாட்டுல அந்த யுகபாரதி டச் மிஸ்ஸிங் சார். அது போக தமன் படத்துல பலதரம் கேட்ட அந்த ஹம்மிங் வேற இந்த ஒரு பாட்டிலையும் இருக்கு. சோ இந்த பாட்டுக்கு 5க்கு என் 2 மார்க்காக அழுத்தவும். சட்டுன்னு என்ன சாச்சு புட்டா, யாரு அந்த புள்ள, சக்கரம் போல நானும் சுத்த ஏதோ ஆச்சு உள்ள. அடுத்து ரோபோ ரோமியோ. இந்த பாட்டை மதன் கார்க்கு எழுத எம்எம் மான்சி, எம்எம் மோனிஷா பாடியிருக்காங்க பாஸ். பாட்டுக்கு நடுவில் பழைய ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட இன்ட்ரோ மியூசிக் மாதிரி ஒன்று வருதுங்க, அதை கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு 3வது நிமிஷத்தில் இன்னொரு மியூசிக் பிட் வருது, அதுவும் கேட்குறதுக்கு நச்சுன்னு இருக்குங்க. சீக்கிரமாக சில பல பேர்த்தோட ரிங்டோனாகவும் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் அட்ராக்ட் ஆகலைங்க. ஆட்டோ டியூனை மதன் கார்கி வரிகளோட கலந்து நம்ம தமிழுக்கு எப்பவுமே பிடிச்ச டண்டனக்கா டண்டுகனக்கா மியூசிக்கை அப்படியே மேல்டாப்பில் தூவி விட்டுன்னு வச்சிங்களேன், இந்த ஒரு பாட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு 5க்கு மார்க்கா என் 2 அழுத்தவும். ரோபோ ரோமியோ, நீ என் பூமியோ. ரோபோ ரோமியோ. அடுத்து தமிழுக்கு என் 1 அழுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் சாங்கு. அல்போன்ஸ் சூப்பரா பாடியிருக்காரு சார், அவரோட உச்சரிப்பு எல்லாம் நச்சுன்னு இருக்குது. 4 வருஷம் இன்ஜினியரிங்ல பசங்க படிக்கிற பல விஷயத்த நம்ம மதன் கார்கி இருக்காரே, 4 நிமிஷம் தமிழ் பாட்டுல தமிழ்லயே சொல்லியிருக்காரு. அதுதான் நீங்க கைத்தட்டணும். டைட்டிலே பாட்டோட ஆரம்பத்தில் வர்றதுனால கண்டிப்பாக படத்தோட பல இடங்களில் இந்த ஒரு பாட்டை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரம்ஸ் பிட்டு வருதுங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. முடிஞ்சா சேசிங் சீனில் பிஜிஎம்மாக நம்ம தமன் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பாட்டுக்கு 5க்கு மார்க்கா என் 3 அழுத்தவும். இது போக ரோபோ ரோமியோ பாட்டுக்கும் சட்டுன்னு என்ன பாட்டுக்கும் கரோக்கி டிராக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாஸ். ஸோ இந்த ஆல்பத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழுக்கு என் 1 அழுத்தவும் பாட்டுக்கு தான். இது எங்கள் கருத்து. ஸோ இத்தனை நேரம் கேட்டுட்டு இருக்க நீங்களும் உங்கள் கருத்தை கனக்கச்சிதமா கீழே கமெண்ட்டுங்க பாஸ். ஸோ மறுபடியும் வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டடாவபெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறது இந்தியா கிளட்ச் ரிவ்யூ டீம்.